ஹலோ கைஸ், இன்னைக்கு சண்டே இல்லையா? ஸோ பிரியாணி செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். ஹாஃப் கேஜி பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா 3 ஆனியன், அப்புறம் 3 தக்காளி. எனக்கு தக்காளி சுத்தமாக பிடிக்காது, அதனால 3 தக்காளி தான் போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்துட்டு கொத்தமல்லி தழை, புதினா, பச்சை மிளகா. இது வந்துட்டு பிரியாணி இலை, பட்டை கிராம்பு ஏலக்காய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அம்மா வீட்டிலே அரைச்சி வச்சுருக்காங்க, ஸோ அதனால தான் இவ்வளோ இருக்குது. இவ்வளோலாம் போட மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து பட்டை கிராம்பு பொடி, இது வந்துட்டு அம்மா வந்து வீட்டிலே அரைச்சி வச்சுருவாங்க. சிக்கன் வந்து அம்மா வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. நான் வந்து இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து தனியாக வந்து சில்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் வந்து காயட்டும். அப்படியே வந்து குளிர், செம குளிராக இருக்குது, நம்ம கொஞ்சம் அப்படியே குளிர் காய்ச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இதான் வந்துட்டு தவறான செயல். நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஆனியனில் வந்துட்டு தண்ணி இருக்கிறது தெரியாமல் அப்படியே எடுத்து கொட்டிட்டேன். அப்படியே புஸ்ஸுன்னு வந்துருச்சு. நீங்களும் வந்துட்டு குக் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து குக் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ சால்ட் வேணுமோ சால்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு பிரியாணி இலை, பட்டை கிராம்பு இலக்காக தான் ஃபஸ்ட்டு போடணுமாம்மா, இது தெரியாமல் நீ எதுக்கு போட்ட அப்படின்னு சொல்லி வந்தாங்க. சரி, நம்ம செய்ய போகிறது எப்படியோ சொதப்பிள் பிரியாணி தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படியே வந்து கொஞ்சம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு, இப்போ அடுத்து என்ன போடுவாங்கன்னு வந்துட்டு எனக்கு தெரியாது. அதனால் நானே வந்துட்டு ஒரு கெஸ்ஸிங்கில் வந்து இந்த கொத்தமல்லி தழை புதினா எடுத்து போட போகிறேன். வந்தால் கழுவி கழுவி வச்சுனா வாங்கிக்க வேண்டியது தான். கொஞ்ச நேரம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துட்டு நல்ல ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு ஜாஸ்தி காரம் அதெல்லாம் வந்துட்டு சேர்த்துக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் எனக்கு சுத்தமாக சமைக்க வேறு தெரியாது, அது வேறு விஷயம். இந்த மாதிரிலாம் வந்துட்டு குக் பண்ணி பழகிறது தான், இது ஒரு சொதப்பிள் பிரியாணின்னு வச்சுக்கலாமே. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பட்டை கிராம்பு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்துட்டு நாங்கள் எங்கள் அம்மா வந்து வீட்டிலேயே செஞ்சுக்குவாங்க. இந்த மிளகாய் பொடி, மஞ்சத்தூள், அப்புறம் இந்த பட்டை கிராம்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இதெல்லாம் அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் உரிச்சு உரிச்சு வச்சுருவாங்க. அப்புறம் ஒட்டுக்கா சேர்த்து ஒரு நாள் அரைச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்குவாங்க. நீங்கள் வெளியே வாங்குறதுக்கு பெட்டர் வந்து இந்த மாதிரி வீட்டிலேயே அரைச்சி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு சால்ட்டு போட்டியா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் மட்டும் போட்டு வச்சுருந்தேன். ஸோ வந்து திரும்ப வந்துட்டு சால்ட்டு போட்டு அப்புறமா வந்து சிக்கனை போட்டு நல்லா வந்துட்டு பரட்டிக்கோங்க. அப்படியே சிக்கனை வந்துட்டு நல்லா மசாலாவில் போட்டு ஃபுல்லாக பரட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சிக்கன் வேகணும், அப்புறம் மசாலாலாம் வேகணும் இல்லையா. அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பக்கம் வந்துட்டு எங்கள் அம்மா சில்லி சிக்கன் செஞ்சு தரேன் அப்படின்னு அந்த மசாலா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி இதோட ரெசிபி வீடியோ வந்துட்டு நான் லாஸ்ட்டு சண்டே ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்க்கலனா வந்துட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா வந்துட்டு அதுவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டாக உருப்படியாக செஞ்ச சில்லி சிக்கன் அது. எங்கள் அம்மாலாம் நல்லா செய்வாங்க, நமக்கு தான் வந்துட்டு ஒன்றும் வராது இல்லையா. அதுதான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டுருக்கோம். நீங்களும் பேச்சுலராக இருந்தீங்கன்னா இந்த அருமை பெருமையெல்லாம் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அம்மா வந்து அரிசி போட்டாங்க. அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்ச நேரம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணலான்னு வந்து இங்கே இந்த மாதிரி தம் போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சைட் பை சைடாக வந்து சில்லி சிக்கன் வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நேரம் கழித்து வந்து ஓப்பன் பண்ணால் பரவாயில்ல, நம்ம சொதப்புனாலும் பிரியாணி வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா தான் வந்துருந்துச்சு. ஸ்மெல்லே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி, நமக்கு போட்டு தரக்குதா ஆள் இல்லை, நம்மளே போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வீடியோ பிடிச்சிட்டு இன்னொரு பக்கம் இதெல்லாம் பண்ணுறக்குள்ளே எனக்கு போதும் போதும் நான் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுட்டு சரி எப்படி சிக்கன் வெந்திருக்கு அப்படின்னு பார்த்தேன். பரவாயில்லைங்க, குறை சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருந்துச்சு. சிக்கனும் வந்துட்டு செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு கடைசியில் எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, பிரியாணி சாப்பிட்டுட்டு பிரியாணிலேயே நான் கேசரி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். இப்போ வீடியோ டிசென்சிக்காக கடைசியில் அந்த கேசரி போட்டு சாப்பிட்டேன். உங்களுக்கும் வந்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.